ஹாய், என்னோடய டே லைஃபை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும், வ்ளாக் போடுங்க அந்த மாதிரி. என்னால் வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண முடியல, பட் இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து கிளிப்ஸ் மாதிரி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் என்னோடய டே வந்து போகும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் என்னோடய டே வந்து அரௌண்ட் 8:15 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே எழுந்துருவேன், பட் 8:15 வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு 8:15 வந்து நான் கீழே கிளம்புவேன். கீழே போன உடனே ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பால் காய்ச்சிறது தான். ஸோ பால் காய்ச்சிட்டு டீ போட்டுட்டு பப்பு எழுந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா கிச்சன் வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும். நைட்டே வந்து நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதுனால. ஸோ என்னோடய மாமியார் வந்து என்னென்ன இப்போ பருப்பு அந்த மாதிரினா ஊற வைக்கிறதுக்காக ஊற வச்சுருவாங்க. அண்ட் சிலிண்டர் வந்து நைட் எப்பயுமே ஆஃப் பண்ணியிருப்போம், காலையில் போகணுன்னு தான் ஆன் பண்ணுவோம். அண்ட் இப்போ டைம் வந்து 9:00, மத்தியானத்துக்கு சாப்பாடு ஊற வச்சாச்சு. குக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு சாம்பார், கேரட்டும் முள்ளங்கியும் போட்டு சாம்பார் காலையிலிக்கும் மத்தியானத்துக்கும். அண்ட் பப்புக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் ஒரு நட் கொடுப்பேன் எப்பயுமே. நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ, பாதாம், வால்நட் அந்த மாதிரி. ஃப்ரூட்ஸில் வந்து கேரட் இல்லை என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது. அண்ட் எப்பயுமே முடித்ததுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு தான் மேலே வருவோம். கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சுருந்தோம், கேரட் பொரியல் செஞ்சுருந்தோம், ரசம், தயிர். அண்ட் தென் காலையில் மாமியார் வந்து ஓட்ஸ் கஞ்சி குடிப்பாங்க அது. அப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் போட்டிருந்தோம். அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி. பப்புக்கும் வந்து 9:15 9:25 கீழே கிளம்பிடுவாங்க ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு. அண்ட் கீழே போய் மாமியார் சாப்பாடு ஊட்டிடுவாங்க, அண்ட் மாமனார் கொண்டு போய் ஸ்கூலில் ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ 9:30 to 12:30 ஸ்கூல் இருக்கும். பேக் ரெடி பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் போட்டுட்டு மேலே வந்து எனக்கு வந்து எப்பயுமே செஷன் இருக்கும் காலையில். ஸோ என்னோடய செஷனுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், சர்டிஃபிகேட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குளிக்க போவேன். ஸோ குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போய் சாப்பிட்றது தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அந்த வெசல் எல்லாமே கழுவிட்டு மேலே வந்துடுவேன். ஹாய், இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:30. ஸோ என்னோடய செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம். இன்றைக்கி வந்து செஷனுக்கான விஷயமும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. 10:30 to 1:30 வரையும் செஷன் நடக்கும். இன்றைக்கி வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைனுக்கு 2 பேர் வருவாங்க, அதனால எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. காலையில் மட்டும்தான் கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி நிறையா வேலை இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ தான். கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பப்பு வந்தாங்கன்னா பப்பு பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். செஷன் முடிச்சுட்டு நான் வந்து அவங்களோட கனெக்ட் ஆகிறேன். இன்றைக்கி வந்து ப்ரொஃபஷ்னல் செஷன் அப்படிங்கிறதுனால ப்ரீ ப்ளீட்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங், அயனிங், ட்ரேப்பிங் இதை வந்து டிஃப்ரெண்ட் பாடி டைப் எல்லா பாடி டைப்புக்கும் வந்து டீச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெமோ செஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் இருக்கும். ஸோ அவங்க வந்து லைவாகவே பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Jan 8 வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னல் குரூப் செஷன் வந்து சேலமில் கண்டக்ட் பண்ணுறோம். அதோட டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை ஆஃப்லைன் நீங்கள் வந்து டைரெக்டாக வரணும் அப்படின்னாலுமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்ஸை வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கற்றுக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இவங்களோட ஃபீட்பேக்கை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து என்னோடய பேஜில் போய் பார்க்கலாம். ஸோ முடிச்சுட்டு சர்டிஃபிகேஷன் பர்பஸ் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து 1:35 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக செல்ஃப் செஷன் வந்து 1:00 வைண்ட் அப் ஆகிடும், அண்ட் ப்ரொஃபஷ்னல்னால 1:30. பப்புக்கு வந்து 12:30 ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ அவங்க அப்பா கூட 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்க கிளம்பினோடனே அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. இது வந்து லியா, என்னோடய அண்ணன் பொண்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. பப்புவுக்கு எப்படி அப்படின்னா அவனுக்கு வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க. வந்தோடனே எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே சீக்கிரம் ஊட்டிடணும், இல்லாட்டினா தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ சாப்பாடும் வச்சாச்சு. பப்பு வந்தோடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான். இப்போ ஈவினிங் ஆயாச்சு. இன்றைக்கி டியூஸ்டேனால ஷாப் வந்து ஆஃப் டே தான். கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ பப்பும் எந்திரிச்சு ரெடி ஆகியாச்சு.
எனக்கு கொஞ்சம் ரீல் எடுக்க வேண்டியதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஈவினிங் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 5 இருக்கும். ஸோ இப்போ எங்கே போகிறோம், எந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ணுறேன். அரௌண்ட் 5:30 கோயில் கிளம்பிட்டோம். நான், ஹஸ்பண்ட், பப்பு, மாமனார், மாமியார் 5 பேருமே வந்து கிளம்பிடணும். எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலமில் வந்து முத்துமலை முருகன் இப்போ வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இது வரைக்கும் அங்கே போனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அங்கே போனால் நைட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அங்கே நிறையாவே கூட்டம் இருந்தது. இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல, பட் சாமி வந்து பயங்கர அழகாக இருந்தது. ஸோ அந்த நைட்டுக்கும் அந்த லைட்டிங்க்கும் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது சாமியோட ஃபேஸ் எல்லாமே. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது பப்பு வந்து போகும்போதே சொல்லியிருந்தாங்க நான் வந்து டாய்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து கன் வாங்கியிருந்தாங்க அண்ட் கன் வச்சு வரும்போது ஃபுல்லாக விளாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதை வாங்கி கொடுத்ததில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாய்னா இது சொல்லுவேன், பிகாஸ் அவங்க ரொம்ப என்கேஜாக இருந்தாங்க. டைம் வந்து 9:30. பப்புக்கு பால் ஆத்தியாச்சு. வெளியவே நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டு வந்ததுனால வீட்டில் எந்த ஒர்க்கும் இல்லை. ஸோ அடுப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எப்பயுமே வாஷ் பண்ணிடுவாங்க நைட்டு மாமியார். ஸோ எப்பயுமே சிங்கில் வந்து பாத்திரம் போடுறது வந்து எனக்கும் பிடிக்காது, அவங்களுக்கும் பிடிக்காது. யார் இருந்தாலும் அதை வந்து வாஷ் பண்ணிடுவோம். அண்ட் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு படுத்திங்கன்னா தான் நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஜாலியாக சமைக்க முடியும். ஸோ சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு இந்த மாதிரி நீட்டாக தொடச்சிட்டு அண்ட் சாமிக்கு வந்து தண்ணி வைப்பாங்க. தண்ணி வச்சுட்டு நான் போய் படுத்தாச்சு. ஹாய். ஸோ இதுதான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஈவினிங் வந்து வெளியே போனோன்னா இந்த மாதிரி இருக்கும். நைட்டு டின்னர் வெளியே சாப்பிட்டு வருவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் டின்னர் வந்து வீட்டில் குக் பண்ணுறது, அப்புறம் அடுத்த நாளுக்காக ப்ரிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஈவினிங் வ்ளாகில் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இந்த இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகலையா ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் கேட்கும் போது நான் நினைப்பேன், நீங்கள் வந்து டெய்லிக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் எதுலையோ சொன்ன வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 20 minutes டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு பேக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேக்கிங் பண்ணலாம், இல்லை ட்ராயிங்காக இருக்கட்டும், எம்ப்ராய்ட்ரி, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து சாரீ நார்மலாக ஆரம்பித்தது தான், இப்போ எனக்கு அது வந்து ஒரு கெரியராக அமைஞ்சிருக்கு. ஸோ எது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அப்போ தான் வந்து டெய்லியும் வந்து அதை விடாமல் உங்களால் செய்ய முடியும். எனக்கு வந்து சாரீ ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எனக்கு வந்து இதில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணுவேன். டெய்லிக்கும் என்ன வேலை இருந்தாலும் அதுக்காக என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து ரொட்டீனாக அதை ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் அதில் வந்து உங்களால் நல்ல க்ரோத்தும் பார்க்க முடியும். ஸோ இந்த டிப்போட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.